بسم الله الرحمن الرحيم. فارتقي في الخير وارقى أفقا، إنها العلياء تبغي مسلما، أنت عنوان لأمجاد الأولى فاهجر الأوحى. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியன்கள், இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விடயத்தை தடை செய்கிற பொழுது அந்த தடைக்கு எதிர்மாறான இன்னுமோர் அம்சத்தை அனுமதித்திருப்பதை பார்க்கிறோம். விபச்சாரம் இஸ்லாமிய பார்வையில் மிகப்பெரிய ஒரு பாவம். அதே நேரம் திருமணம் என்பது இஸ்லாமாக்க நன்மையாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். வட்டி என்பது இஸ்லாமிய அடிப்படையில் பெரும் பாவங்களில் ஒன்று. ஆனால் வியாபாரம் என்பது ஹலாலாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். மதுப்பாவனை, போதை வஸ்துக்களை தரக்கூடிய பானங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நல்ல குளிர்பானங்கள் ஹலாலாக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன், இந்த மனிதனை எதை தடை செய்ய வேண்டும், எதை அனுமதிக்க வேண்டும், எது இந்த மனிதனுக்கு அவசியமானது, எது அவசியம் இல்லாதவை என்பதை மிகச்சரியாக தெரிந்து நமக்கு சட்டமாக மாற்றியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவருடைய இபாதத் தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவியிடம் மூன்று நபித்தோழர்கள் செவியேற்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்தை தங்களுடைய இபாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நான் இனி எல்லா நாட்களிலும் நோன்பு பிடிக்கப் போகிறேன் என்று ஒருவர், இன்னும் ஒருவர் நான் இரவில் தூங்குவதே கிடையாது, இறைவனை வணங்கப் போகிறேன். இன்னும் ஒருவர் நான் திருமணமே முடிப்பது கிடையாது, திருமணம் முடிச்சாதான் பிரச்சனை, இபாதத் செய்ய நேரம் கிடைக்க மாட்டாது, எனவே திருமணமே கிடையாது என்று முடிவெடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் கிடைத்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்: நான் நோன்பு பிடிக்கிறேன், நோன்பில்லாமலும் இருக்கிறேன், நான் இரவில் வணங்குகிறேன், தூங்கவும் செய்கிறேன், நான் திருமணம் முடித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள்: ஃபமன் ரகிபன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது வழிமுறைகளை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்கிறார்கள். திருமணம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. யார் திருமணத்தை புறக்கணிக்கிறாரோ
அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்வதை பார்க்கிறோம். இஸ்லாம் விபச்சாரத்தை தடை செய்கிறது, திருமணம் அதை நன்மையான ஒரு காரியம் என்று வலியுறுத்துவதை பார்க்கிறோம். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமணத்தின் நோக்கம் தொடர்பாக பல்வேறுபட்ட வசனங்களில் குர்ஆனிலே சொல்கிறார். ஒரு வசனத்தில் சொல்கிற பொழுது, ஹுவல்லதி கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وجعل منها زوجها ليسكن اليها. இறைவன் திருமணத்தை பற்றி சொல்கிற பொழுது, உங்களை சோடிகளாக ஆக்கி இருக்கிறோம், ஒருத்தரை இன்னொருவருக்கு பொருத்தமானவராக வைத்திருக்கிறோம். ஏனென்றால் சாந்தியை அமைதியை பெற்றுக் கொள்வதற்காக, நிம்மதியை அடைந்து கொள்வதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உண்மையிலே இஸ்லாம் சொல்கிற இந்த நிம்மதியை குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமா, அடைந்திருக்கிறோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. திருமணம் முடித்த எல்லோருமே வீட்டு சூழலில் இருப்பதை பெரிதாக விரும்புவது கிடையாது, தூரமாக நண்பர்களோடு சுற்றுவதை விரும்பி விடுகிறார்கள். திருமணம் முடிப்பவர்கள் முன்பெல்லாம் வேகமாக முடித்தார்கள், இப்பொழுதெல்லாம் நீண்ட வயதாகி திருமணம் முடிப்பதை பார்க்கிறோம். ஒரு சமுதாயம் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சமுதாயம் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால், ஒரு சமுதாயத்தின் அத்திவார அடிப்படையான அம்சம் குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவுகள் எந்த ஒரு சமுதாயத்தில் சரியான முறையில் அமையப்பெறுகிறதோ அந்த இடத்தில் இருந்து உருவாகிற வாரிசுகள் தான் மிகச்சிறந்த வாரிசுகளாக உருவாகுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தில் சொல்கிற பொழுது, குடும்ப வாழ்க்கையில் முரண்பாடுகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் பெண் தரப்பில் இருந்து ஒருவரையும் கணவன் தரப்பில் இருந்து இன்னொருவரையும் எடுத்து நீதமாக நடந்து கொள்வதற்கு இருவரையும் சேர்த்து வைப்பதற்கு முயற்சியுங்கள் என்று குர்ஆனில் சொல்கிறான். அதாவது சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் நல்லடியார்கள், ஒரு குடும்பம் உடைந்து விடக்கூடாது என்பதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினார்கள் என்று சொன்னால், சில வரலாற்று செய்திகளை பாருங்கள். சில வரலாற்று செய்திகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவனம் எடுத்தார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தன் மகளுடைய வீட்டுக்கு வருகிறார்கள், புகாரியிலே வருகிற செய்தி. ஃபாத்திமா நாயுடைய வீட்டுக்கு வருகிறார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காணவில்லை. எங்கே கணவன் என்று கேட்கிறார்கள். கேட்ட நேரத்தில் பிரச்சனை போய்விட்டார் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடி போகிறார்கள். பள்ளி முற்றத்திலே அவர் மண்ணிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யா அபா துராம், மண்ணின் தந்தை எழும்புங்க, மன்னர் ரசூலுல்லாவே தட்டி விடுறாங்க, வீட்டை போங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பல வேலை பழுக்கள் அவராக ஒரு குடும்ப தகராறை நிவர்த்தி செய்ய வேண்டும், இணைத்து விட வேண்டும் என்பதற்காக களத்துக்கு போறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க. குர்ஆன் அல்லாஹு தஆலா பள்ளிகளை நிர்வகிப்பவர்களுடைய பண்புகளை பற்றி சொல்கிறார். அதே போன்று குடும்பங்களை சேர்த்து வைப்பது நல்ல ஒரு காரியம், அவர்கள் இஸ்லாஹை நல்லதை விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற பண்பை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில், அதாவது பரீரா என்கிற ஒரு பெண்மணி முகீத் என்பவரை திருமணம் முடித்திருக்கிறார். இந்த பரீரா என்ற பெண்மணி இவர் தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார். இவர் அந்த பெண்ணின் மீது, மனைவி மீது அதிகமாக பாசம் வைத்திருந்தார், அன்பு வைத்திருந்தார். இவருடைய பிரிவும் அவரால் தாங்க முடியவில்லை. மனைவிட்ட போறாரு, அவ போற வழியெல்லாம் பின்தொடராரு, கண்ணீர் வடிக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி கிடைத்தவுடன் அந்த பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறார். சந்தித்து சொல்கிறார்கள், லவ் ராஜஅதீஹி ஃபஇன்னஹு அபு வலதி, உனது பிள்ளையின் தந்தை அவர், அவரை மீண்டும் பெற்று சேர்ந்து வாழலாமே, அவரோடு இணைந்து வாழலாமே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பேசுறாங்க.
அந்த பெண்மணி ரசூலுல்லாவை பார்த்து கேட்டார்கள், அத்தாமுருனி, என்னை நீங்கள் ஏவுகிறீர்களா? ஏவல் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரின் ஏவல், மாற்று வழியே கிடையாது, நடைமுறைப்படுத்த வேண்டும், கட்டுப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நான் உங்களை ஏவவில்லை, இன்னமா ஆன அஷ்ஃபா, நான் பரிந்து செல்கிறேன், நான் எந்த ஐடியா சேர்ந்து வாழ்றது நல்லம் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு குடும்ப உறவு பிரிந்து விடக்கூடாது, கணவன் மனைவி உறவு பிரிவதென்பது ஆபத்தான ஒரு விடயம் என்பதை சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களாக மாற்றி விடுகிறார்கள். ஒரு நாள் இந்த ஹிஜாபுடைய சட்டங்கள் இறங்குவதற்கு முன்னாடி சஹாபாக்கள் ஒருவர் ஒருவரின் வீட்டிலே தங்குவது வழக்கமாக இருந்தது. இந்த நபித்தோழர் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே தங்குகிறார்கள். அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியை பார்க்கிறாங்க, ஒரு அலங்கோணமான வாழ்க்கையிலே விருப்பமில்லாத ஒரு மனோநிலையிலே இருக்கிறாங்க. அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படி என்று கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார்கள், அதாவது அஹூக அபுதர்தா லைஸ லஹு ஹாஜா ஃபி துன்யா, உன் சகோதரன் அபுதர்தா அவருக்கு இந்த உலகத்தில் எந்த தேவையும் இல்லை, எந்த நேரம் இபாதத்து வணக்கம் என்று அப்படியே மறுமையோடு இருக்கிறாரு. கணவன் மனைவி பிள்ளைகள் என்பதில் பெரிதாக அவர் அலட்டிக் கொள்வது கிடையாது என்று சொல்கிறார்கள். இந்த நபித்தோழர் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை எப்படியாவது மனைவியோடு நெருக்கமாக்க வேண்டும் என்பதற்காய் சாப்பாடு வைக்கப்படுகிறது. இவர் சொல்றாரு, நீங்க சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள். நான் நோன்பு என்று சொல்கிறார்கள், நோன்ப விட்டுட்டு சாப்பிடுங்க அப்படி என்கிறாங்க. இரவு நேரத்தில் அபுதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழும்பி தொழ போறாங்க, தொழ வேண்டாம் தூங்குங்கிறாங்க, திருப்பி தொழ போறாங்க, தூங்குங்க அப்படி என்கிறாங்க. இரவின் இறுதி பகுதியில் தொழ ஆரம்பிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அடுத்த நாள் இந்த செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் நல்லதையே செய்தார், அவர் உண்மையை பேசி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஒரு கணவன் மனைவி தூரமாக இருப்பதை, விலகி செல்வதை கடுமையான ஒரு பெரியோரு அம்சமாக சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் இபிலீஸ் அதிகமாக சந்தோஷப்படுகிற இடம் இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இபிலீஸ் நீருக்கு மேல் அவனுடைய இருப்பிடத்தை ஆக்கிவிடுவான். ஒவ்வொரு நாள் முடிவிலும் அவனுடைய சகாக்களை நீ என்ன செய்தாய், நீ என்ன செய்தாய் என்று வினவுவான், கேட்பான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லுவாங்க, யாரையும் இபிலீஸ் வாழ்த்து தெரிவிக்க மாட்டான், எழும்பி வாழ்த்தெல்லாம் சொல்ல மாட்டான். ஆனால் ஒரு ஷைத்தான் சொல்லுவான், கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனையை உண்டு பண்ணுவினேன், எந்த அளவுக்கு என்றால் பிரச்சனை முத்தி இரண்டு பேரும் பிரிகின்ற அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினேன் என்று சொன்னவுடன் அந்த ஷைத்தானை இபிலீஸ் கட்டி அணைத்து, நீதான் சரியான பணியை இன்று செய்திருக்கிறாய் என்று வாழ்த்து தெரிவிப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் ஷைத்தானுக்கு தெரியும், இபிலீஸுக்கு தெரியும், எந்த இடத்தில் அடித்தால் இந்த சமுதாயம், இந்த முஸ்லீம்கள், ஈமான் கொண்டவர்கள் சின்னா பின்னமாக தொலைந்து போவார்கள் என்பது தெரியும். குடும்ப வாழ்க்கை என்பது முக்கியமான ஒரு பகுதி. சந்தோஷத்தை அடைவதற்காக, நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹு தஆலா இதை ஆக்கியதாக சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் காலியை போய் சந்திச்சா தெரியும், அற்ப காரணங்கள், சிரிப்பு வருகிற காரணங்களுக்கெல்லாம் தலாக்கிலே முடிந்திருக்கிறது. வாழ்க்கை தொடர்பாக இஸ்லாமிய பார்வை யாற்றையும் இல்லை. குடும்பத்திலும் பிள்ளைகளை நாங்கள் விளம்பர பிள்ளைகளாக வளர்த்து கொண்டிருக்கிறோம், கஷ்டங்களை இன்னும் ஒரு இடத்தில் போய் வாழப்போகிறவள் அவளுக்கு எவ்வாறு சொல்லிக் கொடுக்க வேண்டும், தனது ஆண்மகன் இன்னுமொரு பெண்ணோடு வாழப்போகிறான், வாழ்க்கை என்றால் என்ன, எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான அறிவை கொடுக்க தவற விடுகிறோம். தொழுகை படித்து கொடுக்கிறோம், பயான் கேட்கிறோம், நோன்பு, ஜகாத், அதே போன்று ஒன்றுதான்
திருமண வாழ்க்கை என்பது. அதை பற்றி படிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், பெண்களை எவ்வாறு கையாண்டார்கள் என்பதை ஒரு முஸ்லீம் அறிவாராக இருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணம் முடித்து நிம்மதியாக வாழ்ந்து காட்டினார்கள். எங்களால் ஒரே மனைவியோடு நிம்மதியாக வாழ முடியாத சூழல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த முறைகளை நாங்கள் படிக்கிற பொழுது, கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு வேற எந்த மார்க்கத்திலையும் இதெல்லாம் பார்க்க இயலாது. பெண்ணை சாய்ஸ் பண்ணக்கே எப்படி சாய்ஸ் பண்ணணும், எவ்வாறு நடந்து கொள்ளணும், திருமணத்துக்கு பிறகு எப்படி, திருமண வைபவம் எப்படி, பிரச்சனைகளின் பொழுது எப்படி, எந்த மார்க்கத்திலும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் 4 காரணிகளுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். அழகுக்காக, குடும்பத்துக்காக, பணத்துக்காக, தீனுக்காக. தீனுள்ளவளை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. எந்த மார்க்கத்திலும் இதை காண முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிப்பது என்ற பேச்சு ஆரம்பித்தால் அந்த பெண்ணை ஒரு முறையேனும் பார்த்து கொள்ளுங்கள், ஏனென்றால் அந்த பார்வை உங்களுக்குள் ஈர்ப்பை ஏற்படுத்தும். பார்க்க சொல்லுது, ஏ முடிந்ததுக்கு பிறகு அது இப்படி இது இப்படி என்ற பேச்சு வரக்கூடாது, பார்த்து கொள்ளுங்கள். எந்த மார்க்கத்திலும் இதெல்லாம் பார்க்க முடியாது. எங்கேயாலும் இருக்குமா, இருக்காது. இவ்வளவெல்லாம் சொன்ன மார்க்கத்தில் இவ்வளவு தலாக்கு நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது ஒரு அம்சம், வாழ்க்கை இனிமையாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக அமையப்பெற வேண்டும், இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால், முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் 4-5 பேர் இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மனைவி, அவரின் பிள்ளைகள், 4-5 பேர் இந்த பூமியில் வாழ்கிற பொழுதுதான் கொலை என்கிற மிகப்பெரிய ஒரு தவறு நடந்தது. இப்பொழுது 700 கோடி மக்கள் வாழ்கிறோம், எவ்வளவு பிரச்சனை நடக்கும். பிரச்சனைகள் என்பது குடும்ப வாழ்க்கையில் நிச்சயம் வந்தே தீரும், வராமல் இருக்க முடியாது என்பதை அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வந்தே தீரும், இது முதலாவது ஒரு அம்சம். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது, பெண்களுடைய இயல்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பெண்களுடைய இயல்புகளை சரியாக புரிந்து வைத்தார்கள். அதனால் எந்த பிரச்சனையும் சர்வசாதாரணமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார். பெண்களை, நாம் ஒரு குடும்பம், திருமணம் முடிக்க போற பெண் இன்னொரு குடும்பம், 25 திருமணம் என்று சொன்னால் 25 வருட காலமாக என் குடும்பத்துக்கென்று சில இயல்புகள் இருக்கும், அது இரத்தத்தோடு வந்திருக்கும் அந்த பண்புகள். அந்த பெண் இன்னொரு குடும்பத்தை சேர்ந்தவள், அவளுக்கென்று சில குடும்ப இயல்புகள், பழக்கங்கள் எல்லாமே வந்திருக்கும். இரண்டு துருவங்கள் ஒன்றாக இணைகிற பொழுது பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும். பாவிச்ச சோப் தொடக்கம் போட்ட பாதணி வரைக்கும் மொத்தமா வேறு, ரெண்டு பேரும் வேறு, ஒன்றாக இணைகிற பொழுது நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் தொடர்பாக சில செய்திகளை சொன்னார்கள். அதாவது புகாரி கிரந்தத்திலே வருகிற ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையான தலைவலியோடு சுகயீனமுற்ற நிலையிலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வராங்க, மனைவியை பார்க்கிறாங்க, கடுமையான தலைவலி, தலையை தடாவி ஆறுதல் சொல்கிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். மனைவிக்கு சொல்கிறார்கள், எனக்கு முன்னாடி நீங்கள் மரணித்தால் அதாவது உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன், பிரார்த்திப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு, ஒரு நபி நமக்கு தொழுகை நடாத்துவது, ஒரு நபி நமக்காக பெயர் சொல்லி பிரார்த்திப்பது என்பது சர்வசாதாரண ஒரு விஷயம் கிடையாது, பெரிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் மனைவிக்கு அதை ஆறுதலாக சொல்றாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், துஹிப்பு மௌத்தி, நான் மௌத்தாகணும் என்று நீங்க ஆசைப்படுறீங்க,
அப்பதானே மத்த மனைவிமாரோடு சந்தோஷமாக இருப்பீர்கள் அப்படி என்று கேட்கிறாங்க. ஒரு பெண் ஆயிஷா நாயகி, சுவர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி, எங்கள் எல்லோரின் தாய், அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்ட விதம். பெண்களை பொறுத்த வரைக்கும் சில விடயங்களை எதிர்மாறாக புரிந்து கொள்வார்கள். நம்ம நேர்பாடாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு கொண்டாந்து சேர்த்திருப்போம், அதை மொத்தமா மாத்தி பேசுவாங்க. ஆத்திரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, அது அவர்களின் இயல்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் ஆத்திரப்படல, கோபப்படல, கையை நீட்டல, அமைதியாக இருக்கிறார்கள். சொல்கிறார்கள், ஆயிஷாவே, உன் தகப்பன் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனது நண்பர், அவரோடு நான் இரக்கமாக இருக்கிறேன், நான் உன்னோடு மிக இரக்கம் என்பதை பக்குவமாக அழகாக எடுத்து சொல்கிறார்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும், சஹாபிய பெண்கள் வரைக்கும் யாரும் இதிலிருந்து விடுதலை கிடையாது. இடக்கு முடக்காக எதிரும் புதிருமாக சில விடயங்களை ஆண்களோடு கணவனோடு பேசுவாங்க. இது அவர்களுடைய இயல்பு என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது இன்னும் ஒரு செய்தி நடக்கிறது. அதாவது அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும், அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டுக்கு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆயிஷா நாய் சண்டையில் நிற்கிறாங்க, பிரச்சனை ஒன்று போகுது. அல்லாஹ்வுடைய தூதர் அல் குர்ஆன் வசனம் இறங்குற வீடு, அந்த வீட்டில் பிரச்சனை நடக்குது, கணவன் மனைவி கடையில் பிரச்சனை. இந்த பிரச்சனையில் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே நுழைந்த பொழுது ஆயிஷா நாயை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயிஷாவே, உங்களோட வாப்பா வந்திருக்கிறாங்க, நடந்த பிரச்சனையை அவரிடம் சொல்லுவோம், தீர்ப்பா அவர் சொல்லட்டும், நல்லது கெட்டத யார பக்கம் நியாயம் என்பதை அவர் சொல்லட்டும், ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். ஆயிஷா நாயும் ஆம் என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, யார் ஸ்டார்ட் பண்ற, நான் சொல்றதா நீங்க சொல்றதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கே சொல்றாங்க, நீங்களே ஆரம்பியுங்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு சொல்றாங்க, ஆனால் நடந்ததை மாத்திரம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னாடி கூட போய் சொன்னது கிடையாது. கோபத்தில் இருக்கிறாங்க, ஆயிஷா நாயி நடந்ததை மாத்திரம் சொல்லுங்கிறாங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆத்திரம் வந்து மகளை அடிப்பதற்காக ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள். உங்களை அடிப்பதற்காக அழைக்கவில்லை. கோபத்தில் பெண்கள் சில வார்த்தைகளை அள்ளி வீசுவாங்க, 80ஆம் ஆண்டு நடந்ததெல்லாம் சேர்த்து வச்சு கலப்பாங்க, அது அவங்களோட இயல்பு, எல்லாம் சேர்த்து அப்படியே வரும். அதெல்லாம் போய் நம்ம வழக்கில் பேசுகிறா போல, நீதிமன்றத்தில் பேசுகிற மாதிரி திராசு வச்சு பார்த்தால் வாழவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், ஆயிஷா என் மீது தற்பொழுது கோபத்தில் இருக்கிறாள், கோபம் என்கிற பொழுது நிதானம் இருக்க மாட்டாது, வார்த்தைகள் வரும், அந்த வார்த்தைகள் உள்ளத்தில் இருந்து வருகிற வார்த்தைகள் அல்ல, உதடுகளினால் வருகிறது, கோபம் என்பதனால் வருகிறது, உண்மை அதுவல்ல, அவள் என்னோடு இரக்கமாகத்தான் இருக்கிறாள், இந்த சூழல் அப்படி பேச வைக்கிறது, இது அவர்களின் இயல்பு என்பதை புரிய வேண்டும். கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இதை நாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விடயம், அதாவது இந்த உலகத்தில் யாருமே முழுமை பெற்றவர்கள் அல்ல, எல்லோரும் ஏதோ ஒரு குறைகளோடு தான் இருக்கிறோம், யாருமே முழுமையானவர்கள் கிடையாது. ஒருவர் 90% சரியாக இருக்கிறார் என்றால் இன்னொருவர் 70% சரியாக இருப்பார். நாம் நினைக்கிறோம் ஒரு விஷயத்தை செய்யணும், அண்டு எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், இந்த பிசினஸ் செய்யணும், இந்த இடத்துக்கு இன்றைக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நாம் நினைப்பதை கூட எம்மால் செய்ய முடியாமல் இருக்கிறது, உண்மையா இல்லையா? உண்மையான விஷயம், நம்ம நினைக்கிறத கூட நம்மளால செய்ய முடியாது. நான் நினைப்பதை அடுத்தவர் செய்ய வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலையை உருவாக்கும். நம்ம நினைக்கிறதே நம்மளால செய்ய முடியல, நான் நினைக்கிறதெல்லாம் என் மனைவி செய்யணும்,
அப்படி நினைக்கிறது அறிவுபூர்வமான விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் முழுமை பெறாத ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் ஒரு விடயத்தில் பிழை என்றால் நான் இன்னொரு விடயத்தில் பிழை, ஆனால் இருவரும் பிழையில் ஒரு நண்படுகிறோம். எல்லோரும் குறைகளோடு தான் இருக்கிறோம். என் மனைவியும் நிறைய குறைகள் அவளிடம் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன் மனைவி விடயத்தில் அவளிடத்தில் ஒரு கெட்டதை கண்டால், நீ திருப்திப்படாத ஒரு விடயத்தை கண்டால், அவளிடம் நீ திருப்திப்படுகிற ஒரு விடயத்தை வைத்து அதை இரண்டையும் சமப்படுத்திக் கொள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். எந்த நேரமும் நம்ம இதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமிகை இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெண்கள் விலா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது கோணலாகத்தான் இருக்கும். நிமித்த முயற்சிக்காதீர்கள், மொத்தமாக அப்படியே விட்டா மொத்தமா வளைஞ்சிரும். மொத்தமா நிமித்தணும், நூத்துக்கு நூறு சரியாக இருக்க வேண்டும். அப்படி நினைத்தால் உடைந்து விடும். எனவே மத்தியமமான நிலையை கடைபிடியுங்கள் என சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இது முக்கியமான ஒரு பகுதி. யாருமே நூறு வீதம் கிடையாது. பிழைகள் தவறுகள் எத்தனை விடுத்தன் சொல்லிட்டேன், இதை திருந்துறாலே இல்லை. எவ்வளவெல்லாம் சொல்லிட்டேன், எப்படியெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன், திருந்துறாலே இல்லை. இனி சொல்லாம விடுங்க. இன்னொரு திருந்த நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும். அதை நினைச்சு இதை சமாளிச்சுட்டு போக வேண்டியதுதான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லா மனிதர்களிடமும் முழுமையை எதிர்பார்க்க முடியாது என்பதை அடிப்படையாக புரிந்து வைத்தால் சரி. இந்த விடயத்தில் சில விடயங்களை புரிந்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து வைத்தாலே போதுமானது. கண்ணியமிகே இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அதாவது அவர்களுக்காக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். மனைவி பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய விடயங்கள் மாறி போய் இருக்குது. வாழ்றதுக்காக சாப்பிட்றோமா, சாப்பிட்றதுக்காக வாழ்றோமான்னு தெரியல. அதே போன்று வாழ்றதுக்காக தொழில் செய்கிறோமா, தொழில் செய்வதற்காகவே வாழ்கிறோமா என்பதும் தெரியவில்லை. என் மனைவிக்காய், என் பிள்ளைக்காய் நான் ஓடுகிறேன் 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 என்று சொல்கிறார். பிள்ளை எத்தனாம் ஆண்டு படிக்கிறேன்னு கேட்டா, முகமது நீங்க எத்தனாம் ஆண்டு படிக்கிற அப்படி என்று இவர் கேட்கிறாரு. ஆனா மனைவி பிள்ளைகளுக்காக உழைச்சி அவங்களுக்காகவே கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறாரு. அவர்களுக்காகவே கஷ்டப்படுகிறேன் என்று நினைத்து கொண்டு அவர்களை விட்டு நாங்கள் தூரமாகி கொண்டிருக்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமாரோடு நகைச்சுவை பேசினார்கள். ரசூலுல்லாஹை விட பிஸியான ஆட்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியுமா? ஒரு பக்கத்தில் சமூக பணி, ஒரு பக்கத்தில் காவிர்களை எதிர்கொள்ள வேண்டும், இன்னொரு பக்கத்தில் நயவஞ்சகர்கள், இன்னொரு பக்கத்தில் பல மனைவியர் அவர்களின் பிரச்சனை, இன்னொரு பக்கத்தில் சஹாபாக்களை அவர்களோடு உறவாட வேண்டும், நிறைய பிரச்சனைகள். ஆனால் மனைவியர்களுக்கு நேரம் ஒதுக்கினார்கள், பேசினார்கள், சிரித்தார்கள், நகைச்சுவை பண்ணினார்கள், பிள்ளைகளோடு நெருக்கமாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாள் ஃபாத்திமா நாயகி ரசூல் கையெல்லாம் வேலை செஞ்சு கையெல்லாம் காயமாகிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் முடித்திருக்கிறார்கள். கைகளெல்லாம் புண்ணாகி விட்டது. ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் தந்தை அடிமைகளோடு வந்திருக்கிறார், யுத்தத்துக்கு போய் அடிமைகளோடு வந்திருக்கிறார், எனவே வேலைக்காய் ஒரு அடிமையை கேட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டை போறாங்க, வாப்பா இல்லை. ஆயிஷா நாயிடம் விடயத்தை சொல்லிட்டு ஃபாத்திமா நாயி திரும்பிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருள் நிறைந்த நேரத்தில் வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்தில் ஆயிஷா நாயி சொல்கிறார்கள், உங்கள் மகளார் வருகை தந்தார், கைகளை காட்டினார்கள், ஒரு அடிமையை கேட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் கரண்ட் வசதி கிடையாது, இருட்டு, இரவு நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தியை கேட்டவுடன் தூங்கவே இல்லை. காலையில சந்திச்சுக்கோம், சுபகுக்கு மருமகன் வருவாரு, அவரோடு சேர்ந்து வீட்டுக்கு போவோம், ஒன்றுமே இல்லை. உடனடியாக மகளின் வீட்டை நோக்கி விரைகிறார்கள். இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிறது, பிள்ளைக்கு கலியா முடிச்சு கொடுத்தா அப்பாடா பார முடிஞ்சாச்சு, பார்க்கிறதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உடனடியாக வீட்டுக்கு போறாங்க மகள்கிட்ட. அந்த டைம்ல போய் விடயத்தை கேட்டு அவர்களோடு உறவாடுகிறார்கள்.
கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய மனைவிக்காய் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக பிரச்சனைகள் குறைந்து நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்காக நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். அதே போன்று அதாவது பலரும் அடிக்கிற ஒரு போக்கை ஆண்கள் வைத்திருப்பதை பார்க்கிறோம். அடித்தலை இஸ்லாம் வரவேற்ற சிறப்பித்த ஒரு அம்சமாக இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பெண்களை அடிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருந்தார்கள். உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவிடம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், பெண்கள் நீங்கள் அடிக்க வேண்டாம் என்று சொன்ன தடை அந்த தைரியத்தில் அடி விழாது என்பதனால் தைரியமாக பேசுகிறார்கள், எங்களோடு வாதாடுகிறார்கள், தர்க்கிக்கிறார்கள், எனவே அடிப்பதற்கு ஒரு அனுமதி தேவை என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கன்னத்தில் அடிக்காமல் காயம் பெறாமல் தண்டித்துக் கொள்ளுங்கள். காயம் பெறாமல் கன்னத்தில் அடிக்காமல் தண்டித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். உமர் ரலி அல்லாஹன் அவர்கள் செய்தி கிடைத்தவுடன் அவர் கண்ணுக்கு பட்டவர்கள் எல்லோருக்கும் அடிப்பதற்கு அனுமதி கிடைத்து விட்டது என்று சொல்லிக் கொண்டே போறாங்க. ஒரு வக்து தொழுகிற ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு வீட்டை வாராங்க. வீட்டை சூழ ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை சூழ பெண்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் ரசூலுல்லாஹ் அடி தாங்க முடியவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களில் பெண்களுக்கு அடிப்பவர்கள் சிறந்தவர்கள் கிடையாது. ஆண்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, உங்களில் பெண்களுக்கு கை நீட்டுபவர்கள் சிறந்தவர்கள் கிடையாது என்று சொன்னார்கள். ஒரு டாக்டர் மாதிரி சில வருத்தத்துக்கு மருந்தே இல்லை, அதுவாக சரியாயிரு. சில தலைவடி என்றால் ரெண்டு பேனடோல் அவ்வளவு போதும், அதுக்கெல்லாம் போய் இன்ஜெக்ஷன் வெட்டுக்கு அதை அந்த அளவுக்கு வச்சுக்கொள்ளணும். அடித்தலை இஸ்லாம் சிறப்பிக்கவே இல்லை. எந்த நேரம் அடிக்கிறது, பொருட்களை உடைக்கிறது, பேசாமல் இருக்கிறது. ஒரு கோபம் வருகிற பொழுது சஹாபாக்கள் நடந்து கொண்ட விதத்தை பாருங்கள். அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள், மனைவியோடு கோபம் வருகிறது, ஃபாத்திமா நாயகி சுவர்க்கத்தில் பெண்களின் தலைவி, ஆனா அவங்களும் பெண் தான், பிரச்சனை வருகிறது, முரண்பாடு வருகிறது. அந்த நேரத்தில் அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக வீட்டை விட்டு தூரமாகிறார்கள். கோபம் வருகிற பொழுது அந்த இடத்தில் நிற்போமாக இருந்தால் ஒரு பிரச்சனை 9 பிரச்சனையாக முடியும். என்னடா சைத்தான் நம்மளோட நிக்கிறான், அப்படி பேசிட்டா, இப்படி பேசிட்டா. அதனால் சஹாபாக்கள் கையாண்ட ஒரு வழிமுறை, கொஞ்ச நேரம் ஒரு அரை மணித்தியாலும் போய் நிக்கிறது, மொத்தமா போறதல்ல, கொஞ்ச நேரம் போய் நிக்கிறது, சூடு தணிந்த பிறகு வீட்டுக்கு வாரது. இது இஸ்லாம் சொல்லி தருகிற அழகான ஒரு பண்பு. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இவைகளை நாங்கள் கையாள வேண்டும். அதே போன்று அதாவது குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த குடும்ப கணவன் மனைவி உறவு என்பது சிதைக்கப்படுமாக இருந்தால், சின்ன பின்னமாக இருந்தால், எங்களின் வாரிசுகளின் எதிர்காலமே கேள்விக்குறியாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரீராவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணுக்கு சொன்னது, அவர் உனது கணவன் என்று சொல்லாமல் உன் மகனின் தகப்பன் என்று சொல்கிறார்கள், அவரோடு சேர்ந்து வாழுங்கள், ஏனென்றால் உன் மகனின் தகப்பன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த குடும்ப வாழ்க்கை சிதை உண்டால் எல்லா பகுதிகளும் சிதை உண்டும். எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை, நன்னடத்தை, படிப்பு, எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியாகும். ஒரு சமுதாயத்தின் அத்திவாரமான அடிப்படையான ஒரு அம்சமாக குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. இஸ்லாம் அதை நிம்மதிக்காக ஏற்படுத்தியிருப்பதாக சொல்கிறது. ஆனால் அந்த நிம்மதியை தற்பொழுதுள்ள சமுதாயம் நாங்கள் அனுபவிக்கிறோமா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியர்களோடு நடந்த விடயங்களை, பெண்களை கையாண்ட விதங்களை நாங்கள் படிக்கிற பொழுது, தெரிகிற பொழுது, இன்ஷா அல்லாஹ் எங்களாலும் நிம்மதியான பிரச்சனைகளை குறைத்து சமாளித்து நடக்கக்கூடிய அந்த பக்குவத்தை நாங்கள் பெறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழச் செய்வானாக. வாஆகிரத அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பாத், கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி
ஒரு சிங்கள மொழியிலான தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் எமது மௌலவி ஒருவர் நேர்காணலுக்காய் சென்றிருந்தார். அந்த நேர்காணலில் பல விடயங்கள் இஸ்லாம் தொடர்பாக அந்த ஊடகவியலாளர் கேள்வியை முன்வைத்த பொழுது அதற்கான பதில்களை மௌலவி அவர்கள் வழங்கியிருந்தார்கள். சிங்கள மக்களிடம் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மை. அதில் எள்ளின் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. இஸ்லாம் பல நிறங்களினால் வர்ணம் தீட்டப்பட்டு அவர்களுக்கு பிழையாக காட்டப்பட்டது. ஆனால் இஸ்லாத்தின் நிறங்கள் எங்களுக்கு காட்டப்பட்ட நிறங்கள் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் தொடர்பாக ஓரளவு சரியான புரிதலுக்கு அந்த சிங்கள மக்கள் நகர்ந்திருக்கிறார்கள் என்பது அந்த நிகழ்ச்சியின் பின்னூட்டல்களில் இருந்து வாசிக்கிற பொழுது படிக்கிற பொழுது நமக்கு தெரிய வருகிறது. இந்த நிகழ்வு மறைமுகமாக இன்னும் ஒரு செய்தியை இலங்கை வாழ் முஸ்லீம்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இலங்கை நாட்டை பொறுத்தவரைக்கும் அரபு கல்லூரிகள் என்பது நீண்டகால வரலாறை கொண்ட ஒரு கலாசாலைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இலங்கை முஸ்லீம்களின் ஆன்மீக துறையிலும் கல்வி வளர்ச்சியிலும் அரபு கல்லூரிகள் கணிசமான பங்களிப்பு செய்திருக்கிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. என்றாலும் அண்மை காலங்களில் முன்பெல்லாம் எங்கள் சமுதாயத்திற்கு ஒரு அரபு கல்லூரி தேவை என்கிற மனோநிலை மாறி தற்காலத்தில் எனக்கும் ஒரு அரபு கல்லூரி தேவை என்கிற நிலைமை உருவாகி இருக்கிறது. ஒரு ஊரிலே நிறைய அரபு கல்லூரிகள் உருவாகிறது. ஆனால் அந்த அரபு கல்லூரிகள் அனைத்துமே தங்களுடைய அடிப்படை நோக்கங்களை மறந்துவிட்டு துணை நோக்கங்களை அடிப்படை நோக்கங்களாக மாற்றியிருக்கிறது. இலங்கையில் கிட்டத்தட்ட 270 அரபு கலாசாலைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வருடந்தோறும் ஒரு வருடத்தில் 10,000 மாணவர்கள் உள்ளே நுழைவிக்கப்படுகிறார்கள். கல்வி கற்பதற்காக உள்ள போறாங்க. ஆனால் ஒரு வருடத்தில் பட்டம் பெறுபவர்களின் எண்ணிக்கை 1,500 பேர். கிட்டத்தட்ட 8,500 மாணவர்கள் ட்ரோப் அவுட் இடையில் நின்று விடுகிறார்கள். ஒரு வருடத்தில் அண்ணளவாக 400 கோடிக்கு மேற்பட்ட பணம் இந்த அரபு கல்லூரிகளுக்காக செலவழிக்கப்படுகிறது. ஆனால் இதில் இருந்து எத்தனை பேர் உருவாக்கப்படுகிறார்கள்? சமுதாயத்திற்கு பிரயோஜனமான அண்மை காலங்களில் வெளியாகின்ற பலரும் யூனிவர்சிட்டி போறாங்க, டிகிரி முடிக்கிறாங்க. உலக கல்வி ஓரளவு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஆனால் அரபு கல்லூரியின் இலக்குகள், அடிப்படை இலக்குகள் அதுவல்ல. இஸ்லாத்தை தூய்மையாக படித்து இலங்கை பல்லின மக்கள் வாழ்கிற நாடு. இஸ்லாம் தொடர்பாக அடுத்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக மாற்று மத சகோதரர்களுக்கு எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எத்தி வைக்கக்கூடிய அந்த ஆற்றலை இந்த அரபு கல்லூரிகள் இந்த மாணவர்களுக்கு வழங்குகிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. சிங்கள மொழி அவசிய பாடமாக உள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். சிங்கள மொழி மிக மிக கட்டாய பாடமாக அறிவூட்டப்பட வேண்டும் உலமாக்களுக்கு. இஸ்லாம் தொடர்பாக அடுத்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அரபு கல்லூரிகளை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு அல்லது அதனுடைய பலத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு எங்களால் முடியுமான முயற்சிகளையும் வழிகளையும் திட்டங்களையும் எவ்வாறு செய்யலாம் என்பது தொடர்பாக முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறுபட்ட பல மாணவர்கள் உள்ளே போகிறார்கள். பலருடைய உடல் ரீதியான அம்சங்களும் பொருளாதாரமும் இதற்கென செலவழிக்கப்படுகிறது. ஆனால் அதிலிருந்து வருகின்ற பிரயோஜனங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கொஞ்சம் தூசி தட்டி பார்க்க வேண்டும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து அதிலேறும் தவறுகள் இருந்தால் அதனை திருத்தி செய்து
அதில் ஏதும் சேர்க்கப்பட வேண்டிய அம்சங்கள் இருந்தால் அதனை சேர்த்து ஒரு நவீன சவாலுக்கு, நவீன காலத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக வருகிற சவால்களை எதிர்நோக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்கின்ற கலாசாலைகளாக மாற்றி அமைக்க வேண்டும். எங்களால் முடியுமானவரை அதற்கான முயற்சிகளை நாங்கள் வழங்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா இலங்கை வாழ் முஸ்லீம்களை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும், குறிப்பாக இஸ்லாம் தொடர்பாக மாற்று மத மக்களிடம் நல்ல புரிதல்களை உண்டு பண்ணக்கூடிய ஆற்றலை, திறமையை, பழக்க வழக்கத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். فارتقي في الخير وارقى أفقا إنها العلياء تبغي مسلما أنت عنوان لأمجاد الأمم.